வணக்கம். பொதுகின் செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். உலகில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களிடம் கேட்டறிந்தார். மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என்று உறுதி. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு கருதி தமிழகத்தில் நாளை பொது விடுமுறை அறிவிப்பு. நிவர் புயல் நாளை பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் கரையை கடக்கும்போது 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நிவர் புயல் எதிரொலி. 7 மாவட்டங்களில் பேருந்து சேவை முடங்கியது. சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை நாளை ரத்து. இனி விரிவான செய்திகள். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி ஆகியோருடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் புயல் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கேட்டறிந்ததுடன் தேவைப்படும் உதவியும் ஒத்துழைப்பும் மத்திய அரசால் வழங்கப்படும் என பிரதமர் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்று முதலமைச்சர்களிடம் உறுதியளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு நடத்தினார். பின்னர் பேசிய அவர், கடலோர மாவட்டங்களில் புயல் நிலவரம் குறித்து முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். பேரிடர் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அரசின் அறிவுறுத்தல்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டுமென்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். புயல் கரையை கடக்கும்போது மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாநிலத்தில் நாளை பொது விடுமுறை என்று அறிவித்தார். மழை அளவை பொறுத்து செம்பரம்பக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்படுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் கூறினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் டி ஜெயக்குமார், ஆர் பி உதயகுமார், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே நாளை காலை 10 மணியிலிருந்து சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அதன் நகரம் வேகம் குறைந்துள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தொடர்ந்து தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 27ஆம் தேதி வரை மழை தொடரும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலோர பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். நாளை 25ஆம் தேதி கடலோர பகுதிகளில் பரவலாகவும் உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம்,
செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். நாளை 25ஆம் தேதி புதுவை, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். பலத்த காற்றை பொறுத்தவரையில் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும், திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், நாளை முற்பகல் முதல் இரவு வரை பலத்த காற்று வீசக்கூடும். கடல்நிலையை பொறுத்தவரையில் நாளை இரவு வரை தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள கடற்பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட 2 மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும். எனவே மீனவர்கள் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் மழை தொடரும். அடுத்து வரும் 2 தினங்களுக்கு ஓரிரு பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திருப்பதி செல்லும் வழியில் சிறப்பு விமானத்தில் இன்று காலை சென்னை வந்தார். விமான நிலையத்தில் குடியரசுத் தலைவரை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வரவேற்றனர். இதையடுத்து அவர் ராணுவ ஹெலிகாப்டரில் ரேணிகுண்டா புறப்பட்டு சென்றார். இன்று திருப்பதியில் வழிபாடு நடத்திய அவர் மாலை மீண்டும் சென்னை திரும்பி புதுதில்லி செல்கிறார். குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று சென்னையிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்டார். கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட குடியரசுத் துணைத் தலைவர் குஜராத் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு மீண்டும் சென்னை திரும்ப உள்ளார். உலகில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அதிகமானோர் குணமடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கொரோனா நிலவரம் குறித்து விவாதித்தார். கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையை 5% குறைக்க வேண்டுமென்று கூறிய அவர், பரிசோதனையின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டுமென்று தெரிவித்தார். கொரோனா நிலவரம் மற்றும் தடுப்பூசி கண்டறியப்பட்டால் அதனை விநியோகிக்கும் முறை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதன் காரணமாக நாட்டில் கொரோனா பாதிப்பு மற்றும் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். தடுப்பூசி கண்டறியப்பட்டால் அதனை சேமித்து வைப்பதற்கான குளிர்சாதன கிடங்குகளை கட்டுவதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்று கூறினார். கொரோனா நிலவரம் குறித்து மாநில முதலமைச்சர்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். स्थिति जरा बिगड़ रही है। जहां तक वैक्सीन का सवाल है, वैक्सीन की स्थिति और डिस्ट्रीब्यूशन को लेकर भी जो कुछ भी चर्चाएं हुई हैं, एक प्रकार से मीडिया में जो चलता है वो अलग चीज होती है। हमें तो इन चीजों को ऑथेंटिकली ही आगे बढ़ना पड़ेगा, क्योंकि हम सिस्टम का हिस्सा है। லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திரமோடி நாளை காணொலி மூலம் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இதுகுறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை மாலை நடைபெறும் லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு தபால் தலையையும் பிரதமர் வெளியிடவுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். கடலூரிலிருந்து எமது செய்தியாளர் நிவர் புயல் குறித்து கூடுதல் தகவல்களை தெரிவிக்க உள்ளார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கம் மற்றும் கொரட்டூர் வேளச்சேரியில் கட்டப்பட்டுள்ள அம்மா திருமண மண்டபத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி, திருவாரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, நாமக்கல், கடலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் 27,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 11 பாலங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள தீ என்ற அலைபேசி சேவையை தொடங்கி வைத்தார். ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலை எதிர்ப்பு போராட்டத்தின்போது உயிரிழந்த ஆந்தோனி செல்வராஜ் என்பவரின் மகன் அஜய் ஜோன்ஸுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். அவருக்கு கருணை அடிப்படையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராம உதவியாளர் பணி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை நிவர் புயல் கரையை கடப்பதையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமைச்சர், மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டத்திற்கு உட்பட்ட கீழப்பாலம், சட்டுருட்டி வாய்க்கால், சோழபாண்டி, பெருக வாழ்ந்தான், தென்பாதி ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகளை மாநில உணவு அமைச்சர் ஆர் காமராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மாவட்டங்களிலும் தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு 4,713 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் கொள்ளிடம் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வசிப்பிடங்களில் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் ரத்னா ஆகியோர் ஆய்வு செய்தனர். திருமானூர் கொள்ளிடம் ஆற்றின் கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். நாகை மாவட்டத்தில் புயல் மற்றும் பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை தங்க வைப்பதற்காக 9 பல்நோக்கு நிவாரண மையங்கள், 22 புயல் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் 62 பொது மற்றும் தனியார் கட்டிடங்கள் ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே பாதிப்பை ஏற்படுத்தும் பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர், சிறப்பு அலுவலர் முனியநாதன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அப்போது புயல் பாதுகாப்பு எச்சரிக்கை குறித்து ஒலிபெருக்கி மூலம் அவர் எச்சரிக்கை விடுத்தார். தஞ்சை மாவட்டத்தில் 8 பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. புயலால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள 195 கிராமங்களில் பேரிடர் மேலாண்மை குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் 251 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு செல்கின்றன. வருவாய்த்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் புவியரசன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜெகநாத். திரையில் காட்சிப்படும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு தங்களின் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இன்று இரவு 7:30 மணிக்கு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியை காணுங்கள். புதியுடன் இணைந்திருங்கள்.
அடல் எனப்படும் ஆன்லைன் மூலமான அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி பயிற்சி மையங்களை மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தொடங்கி வைத்தார். உயர்கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களின் மேம்பாட்டு திட்டத்திற்காக 22 மாநிலங்களில் 46 ஆன்லைன் பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. நடப்பு கல்வியாண்டில் புதிய முயற்சியாக பொறியியல் மேலாண்மை வாழ்த்திறன் உள்ளிட்ட துறைகளில் பயிற்சி அளிக்க இந்த மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் லண்டனை தலைமையிடமாக கொண்ட நிறுவனம் இந்த பயிற்சி மையங்களுக்கு அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். உமாங் செயலி உருவாக்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் அதன் சர்வதேச செயல்பாடுகளை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். சர்வதேச அளவில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த செயலி மத்திய வெளியுறவுத்துறை ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள மாணவர்கள், இந்திய வம்சாவளியினர், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆகியோருக்கு சர்வதேச செயலியின் பயன்கள் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்திய ஆட்டோமொபைல் துறையை முன்னெடுத்து செல்லும் முயற்சியாக மத்திய அரசு 69,000 பெட்ரோல் நிலையங்களில் மின்னணு சார்ஜிங் மையங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இத்தகவலை மத்திய சாலை போக்குவரத்து துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சியாக மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். ஆட்டோமொபைல் துறையின் ஒருங்கிணைந்த அரசின் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். உலக அளவில் ஆயுதங்கள் மற்றும் அணு ஆயுதம் இல்லாத நிலையை ஏற்படுத்துவது குறித்த 6வது சுற்று பேச்சுக்களை இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் நேற்று இணையதளம் மூலமாக நடத்தின. அணுசக்தி, ரசாயன உயிரி ஆயுதங்கள் மற்றும் பாரம்பரிய ஆயுதங்கள் போன்றவை இல்லாத நிலையை உருவாக்குவது குறித்தும் உலக நாடுகளின் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல், ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட இருதரப்புக்கும் பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது. இருதரப்பு நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அப்போது விரிவான ஆலோசனை நடத்தப்பட்டதாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும் பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் December 7 கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949 December 7 அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணி காத்திடுவது நம் அனைவரின் சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத் திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாள் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். நிவர் புயல் நாளை பிற்பகல் மாமல்லபுரம், காரைக்கால் இடையே கரையை கடக்கவுள்ள நிலையில் அதுகுறித்த தகவல்களை அவ்வப்போது அளிக்க சென்னை பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு சிறப்பு செய்தி ஒலிபரப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி இன்றிரவு 11 முதல் மணிக்கு ஒருமுறை இந்த சிறப்பு செய்திகள் ஒலிபரப்பாக உள்ளது. நள்ளிரவு 12, 1, 2, 3 ஆகிய நேரங்களிலும், அதிகாலை 4, 5 ஆகிய நேரங்களிலும், காலை 6 மற்றும் 7 ஆகிய நேரங்களிலும் சிறப்பு செய்திகள் ஒலிபரப்பாக உள்ளன. இந்த செய்தியில் புயலின்போது மாவட்டங்களின் பல்வேறு நிலவரங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெறவுள்ளன. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 108 அவசர கால ஊர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 108 அவசர கால சேவை கட்டுப்பாட்டு மையம் மற்றும் 104 மருத்துவ உதவி மையம் ஆகியன பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் தயார் நிலையில் இருக்கும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
அரக்கோணத்திலிருந்து கடலூர் விரைந்துள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இரு பிரிவுகளாக பிரிந்து கடலூர் மற்றும் சிதம்பரத்தில் முகாமிட்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறை மூலம் எடுக்கப்பட்டு வரும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் தாழ்வான பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை மற்றும் குன்னம் தாலுகாவில் 6 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா தெரிவித்துள்ளார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் 7 மீட்புக் குழுவினர் மற்றும் 12 மருத்துவக் குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். உழைக்கும் பெண்களுக்கான தமிழக அரசின் இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டம் மானியத்துடன் கூடிய இருசக்கர வாகனம் பெறுவதற்கு வழிவகை செய்வதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கால்நடைகளை பாதுகாக்கும் நோக்கில் 144 முதல்நிலை பொறுப்பாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாக ஆட்சியர் பா பொன்னையா தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் 5 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மற்றும் 660 தற்காலிக தங்குமிடங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 4 தேர்வில் 2018-19 மற்றும் 2019-20 ஆகிய ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற தட்டச்சர் பதவிக்கானவர்களின் மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறுவதாக இருந்த கலந்தாய்வு அடுத்த மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து தலைநகர் லண்டனிலிருந்து மீட்கப்பட்ட மயிலாடுதுறை அனந்தமங்கலம் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான சிலைகள் அரசு உதவியுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. 42 ஆண்டுகளுக்கு பின் இந்த சிலைகள் திருக்கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து பக்தர்கள் பலரும் சுவாமி தரிசனம் செய்தனர். சிலைகளை மீட்க முயற்சிகள் செய்த மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். நிவர் புயல் நிலவரம் குறித்து எமது பொதிகை செய்தியாளருக்கு சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் பாலச்சந்திரன் அளித்த சிறப்பு பேட்டியை இப்போது காண்போம். நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 430 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 380 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து அடுத்து வருகின்ற 12 மணி நேரத்தில் தீவிர புயலாகவும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற 12 மணி நேரத்தில் அதிதீவிர புயலாகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலையில் புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 27 தேதி வரை மழை தொடரும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோரப் பகுதியில் பெரும்பான்மையான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். நாளை புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் புதுவை, கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக அதி கனமழையும், ஏனைய வட தமிழக மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். காற்றை பொறுத்தவரையில் நாளை புயல் கரையை கடக்கின்ற சமயத்தில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் நாளை இரவு வரை தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள கடல் பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட 2 மீட்டர் உயரம் உயரக்கூடும். மீனவர்கள் நாளை வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் மழை தொடரும். சில பகுதிகளில் கனத்த முதல் மிக கனமழையாக இருக்கும். இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் உயர்ந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது.
இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 93.76% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஒரே நாளில் 42,314 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 86,04,955 அதிகரித்துள்ளது. புதிதாக 480 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 134,218 உயர்ந்துள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 5,95,33,146 உயர்ந்துள்ளது. 4,11,73,110 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்ததாகவும் 14,02,312 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. நிவர் புயல் நிலவரம் குறித்து கடலூரிலிருந்து எமது செய்தியாளர் இணைகிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். கடலூரிலிருந்து எமது செய்தியாளர் இணைகிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் மேடம். கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்பாடுகள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் 38 பகுதிகள் மிக அதிக பாதிப்புள்ளாகவும் என்றும் 34 பகுதிகள் மிக பாதிப்புக்குள்ளாக பகுதியாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. 19 பகுதிகள் மிதமான பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதிகளாகவும் 167 பகுதிகள் குறைந்த பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளாகவும் கண்டறியப்பட்டு மொத்தம் 828 பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் 29 புயல் பாதுகாப்பு மையங்களும் 14 பல்நோக்கு பாதுகாப்பு மையங்களும் 191 தற்காலிக கண்டுபிடிப்புகளும் தயார் நிலையில் உள்ளன. மேலும் மாவட்டத்தில் பாதுகாப்பு மையம், பாம்பு பிடித்தவர்கள், நீச்சல் வீரர்கள், ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. நகராட்சி, பேரூராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் மக்கள் வசிக்கும் தாழ்வான பகுதிகளில் ஏற்படும் நீர் தேட்டத்தை உடனுக்குடன் வெளியேற்ற பம்பு செட்டுகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை போன்ற துறைகளின் மூலம் பேரிடர் மீட்புப் பணிகளுக்கு தேவையான எரிபொருட்கள், ஜேசிபி மற்றும் மரம் அறுக்கும் இயந்திரங்கள், மணல் மூட்டைகள் போதுமான அளவு வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கடலூர் 3 குழுக்களும் சிதம்பரம் பரணிக்கடையில் 2 குழுக்களும் முகாமிட்டுள்ளனர். மீட்புப் பணிகளை இவர்கள் மேற்கொள்வார்கள் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் எமது நாகப்பட்டினம் செய்தியாளர் இணைப்பில் வருகிறார். கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் மேடம். நாகப்பட்டினம் சொல்லுங்கள். நிலவரம் குறித்து, புயல் நிலவரம் குறித்து தற்போது அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலையில் நிலவுது, அது குறித்த தகவல்களை பதிவு செய்யுங்கள்.
நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தற்பொழுது விட்டுவிட்டு காலை முதல் மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடற்கரை பகுதிகள் அனைத்துமே கடல் சீற்றமாக காணப்படுகிறது. மழையை பொறுத்தமட்டில் விட்டுவிட்டு வருகிறது. நாகை மாவட்டத்தில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு நாகை மற்றும் காரைக்கால் துறைமுகங்கள் ஏற்றப்பட்டுள்ளது. பொதுவாக இங்கு வந்து தயார் நிலையில், அதாவது 99 புயல் பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியிலுள்ள மக்கள் அனைவரும் இன்று இரவுக்குள்ளாக தங்கள் வீடுகளை விட்டு அந்த புயல் பாதுகாப்பு மையங்கள் அரசின் மூலமாக செய்யப்பட்டுள்ள புயல் பாதுகாப்பு மையங்களும் தங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதுபோல முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை, பொதுப்பணித்துறை, இதர தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் செய்து வருகிறார்கள். 24 மணி நேரமும் வெள்ள கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியலகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக புயல் பாதிக்கும் இடங்களில் விவசாயிகள் தாமாகவே முன்வந்து தங்கள் மரங்களை, மரக்கிளைகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இதுபோல மீனவர்கள் தங்கள் படகுகளை கடலிலிருந்து வெகு தூரமாக இழுத்து வைக்கிறார்கள். அந்த படகுகளை கவிழ்த்து வைப்பதுடன் அவர்களுடைய வலைகளையும் எடுத்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. விட்டுவிட்டு அவ்வப்போது நல்ல மழை பெய்து வருகிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி. நன்றி, நன்றி மேடம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களிடம் கேட்டறிந்தார். மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என்று உறுதி. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு கருதி தமிழகத்தில் நாளை பொது விடுமுறை அறிவிப்பு. நிவர் புயல் நாளை பிற்பகல் மாமல்லபுரம், காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் கரையை கடக்கும்போது 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நிவர் புயல் எதிரொலி. 7 மாவட்டங்களில் பேருந்து சேவை முடங்கியது. சென்னையில் புறநகர் மின்சார ரயில் சேவை நாளை ரத்து. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.